ஓம் அகத்தி சாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம பார்க்க போறது நரமுக கணபதி அருள் தடம். அங்கு சித்தர் ஒருவர் தியானம் செய்து அவருடைய சூட்சும அருள் தன்மை இயங்கக்கூடிய இடமாக ஜீவயட்டில் வந்த குறிப்புகள் வந்ததுனால நான் அங்கே போய் வழிபாடு செய்துட்டு அந்த புகைப்படத்தை இங்கே கொடுத்துருக்கேன். வழக்கமாக நரமுக கணபதி அப்படின்னாக்கா மனித முகத்தோடு இருக்கக்கூடிய கணபதின்னு பேர். ஆனால் இங்கே சுதை வடிவத்தில் சிமெண்டில் தான் கட்டி வச்சுருக்காங்க விநாயகரனுடைய அமைப்பு. யார் வேணாலும் விநாயகரை தொட்டு சேவிக்கலாம், அங்கே போகலாம், தியானம் செய்யலாம். தினமுமே வந்து கூட்டம், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. டெய்லியே அங்கே தேங்காய் உடைக்கிற பழக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான தேங்காய்கள் உடைக்கின்ற அமைப்பாக அங்கே இருக்குது. திருஷ்டி கழிய, குற்றங்கள் கழிய, போட்டி பொறாமைகள், வஞ்சனை நிலைகள், தீவினைகள் கழிய மக்கள் அங்கு வேண்டுதல் செலுத்திக்கிட்டு தேங்காயை உடைக்கிறாங்க. மற்றபடி சிறப்பாக தினமுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. எங்கே இருக்குனாக்கா பெரம்பலூர் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனாண்ட அந்த முரசொலி மாறன் பூங்கா அப்படின்னு ஏற்கனவே முன்ன ஒரு சித்தர் ஜீவசமாதி சொன்னேன் இல்லையா, அந்த முரசொலி மாறன் பூங்கா எந்த பக்கம் இருக்குதோ அந்த வழியில் நம்ம நடந்து வரும்போது அந்த பெரம்பலூரில் அடையார் ஆனந்த பவன் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அதுக்கு எதிராக இந்த நரமுக கணபதியினுடைய ஆலயம் இருக்குது. அது மூன்று தலைமுறையாக ஒருத்தர் நிர்வாகம் செய்துக்கிட்டு வராங்க. அவர்களுக்கே வந்து அது சித்தரனுடைய தொடர்பு கொண்டதாக அமைப்பா என்னன்னு தெரியல, கேட்கும் போது அதை அவங்க புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அங்கே ஒரு பெரிய மரம் இருந்ததாகவும் அந்த மரம் இப்போ வந்து பட்டு போய் அதை எடுத்துகிட்டு அதை ஃபெயிண்ட் மாதிரி அடித்து வச்சதுக்காகவும் விநாயகருக்கு பின்னாடி அந்த மரம் கண்ணுக்கு தென்படுகின்ற அமைப்போடவும் இருக்குது. வைரம் பஞ்ச கட்டையாக அந்த மரத்துக்கு கீழே தான் சித்தர் கடுமையாக தவம் செய்து அவருடைய சூட்சும ஒளி ரூபத்தன்மை அங்கே இயங்குவதாக அன்னை சொல்லியிருந்தாங்க. அந்த மரத்தையும் பார்த்தோம், விநாயகர் பெருமானையும் சென்று நாங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தோம். இது ஒரு சின்ன குறிப்பாக நரமுக விநாயகர் அப்படின்னு பெரம்பூரில் எல்லாருக்கும் யார் கேட்டாலும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, மக்கள் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் ஆலயம். ரோட்டு ஓரத்திலேயே சின்ன கோயில், அது இட நெருக்கடி இருக்கக்கூடிய அமைப்பு, உள்ள வந்து குறைஞ்ச ஒரு அஞ்சு பேர் தான் நிற்க முடியும். அது மாதிரி ஒரு குட்டி பகுதி அது ஆலயமே. சென்று அங்கே வணங்கிட்டு வரலாம். நன்றி. நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாயன்.